ஒவ்வொரு நிகழ்ச்சியில நான் கூப்பிடுற அதுக்குள்ள எங்க வரீங்க? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பேச வைக்கணும். ஒரு சரி இந்த ஜோடி பொருத்த நல்லா இருக்கு சார். சார் நல்லா இருக்கு டார்லிங். சார் அவரு கூப்பிடலன்னா திட்டாரு, நீங்க கூப்பிட்டா திட்டீங்க. இசை காதலர்கள், இசையை நேசிக்கிறவங்க அப்படியே இந்த சார் தேவா சார் சொன்ன மாதிரி சம்மந்தி வீடு சம்மந்தி வீடாக பிரிச்சுட்டு காரில் போகும்போது இளையராஜா சார், கங்கையமரன் சார் மியூசிக் அப்படியே கேட்டுட்டு ஒரு பொண்ணை ரசிச்சுக்கிட்டே அழகாக அப்படி போகும்போது திடீர்னு தேவா சார் வந்து வா ஒரு இடத்துல நீ டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி ஊட்டியிலேருந்து அப்படியே கொடைக்கானலில் கூட்டிகிட்டு போவார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ட்ராவல் தான் இந்த ஃபேமிலி. இந்த பக்கம் இளையராஜ் சார் ஆஹா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்போம். அதுக்குள்ள கங்கைமன் சார் சூப்பராக அப்படியே லிரிக்ஸ் எல்லாம் எழுதி பாடிட்டே இருப்பார். இதே இடத்துல தான் ரெண்டு பேர் அப்படியே ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பாட்டு வேணும், காரில் போகிறோம் லாங் ட்ரைவ் போகிறோம்னா தேவா செட்டிங் தேவா கே அந்த மாதிரி பயங்கரமாக இருந்த காலங்கள் உண்டு. இப்போவும் அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இளையராஜா சாரோட ஸ்டூடியோக்கும் நான் நிறைய தடவை போகிறதுக்கு வாய்ப்புகள், அவரோட கொஞ்ச நாள் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இந்த குழந்தை வந்து ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுக்கும்போது எழுதுவாங்கள்ல சார், குமிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. கங்கையமரன் சார் வந்து அப்படி உட்காந்து லிரிக்ஸ் எழுதுறத நான் பார்த்துட்டு சார் வணக்கம் சொன்னால் கூட இப்படின்னு தலையாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் அவருடைய புகழ் உச்சியில் இருக்குது. கங்கை மாமா, அமரன் டார்லிங், வாங்க பேசுங்க. சப்ஜெக்ட் மாறிடும் போல் இருக்க. ஒன்றை என்னால் மறக்க முடியாதுமா நிஜமா. ஏன்னா வந்து அநியாயத்தை எதிர்த்து கேட்கறதுக்கு ஒரு ஆள் துணிச்சலாக ரோட்டில் போகிறேன் நில்றா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துணிச்சலை பார்த்தோன்னே அதில் சரி ரசமான பொண்ணு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலிக்கு தான் பேசிக்கிறேன் தவிர உண்மையில் கிடையாதுங்க. அதை அடித்தாலும் அடிச்சிடும் அது ஏமா. அதனால் வேண்டாம். ஆமாம் ஆமாம், குடும்பத்தில் குழப்பம். இந்த படத்தின் ஹீரோ வந்து முதன் முதல் ஒரு படம் நடித்தார். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் பெரிய ஹெல்ப் ஒன்று பண்ணுன்னு எனக்கு அப்படின்னாங்க. என்னப்பா நான் அந்த ஒரு படம் ஆக்ட் பண்ணுறேன், அதுக்கு பெரிய ஹெல்ப் நீங்கள் தான் பண்ணி ஆகணும்னு. யார் நீ இந்த உடனே பேரை சொன்னார் இல்லை சொன்னார் சொன்னோடனே என்ன என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க. இல்லை சார், என் படத்துக்கு வந்து கோழி கூவுதுன்னு படம் பேர் டைட்டில் வைக்கிறோம், அந்த டைட்டில் கொஞ்சம் நீங்கள் தர முடியுமா அப்படின்னாங்க. நாங்கள் ரைட்ஸ் போட்டால் தான் நாங்கள் கூட எடுக்க முடியும். சரி ஓகேவா அப்படின்ட்டு வேறு இதெல்லாம் பார்க்கல, லேட்டாக சைட் லைட் இந்த மாதிரினா பணம் கேட்டேன், எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். அதுக்கு இப்போ ரெடி பண்ணி வைங்க. அன்றைக்கி வாங்க மறந்துட்டேன் நான் வாங்க மறந்துட்டேன். ஆகவே எனக்கு கேட்ட உடனே என்ன எல்லா சொத்து என்ன பெரிய சொத்து அவ்வளோதான், எத்தனை பாட்டு காப்பி அடிச்சிருக்கோம் சினிமாவில், எத்தனை பாட்டை காப்பி இப்போ படத்தை காப்பி பண்ணி காப்பி பண்ணிருக்கோம், இது கேட்குறாங்க கொடுத்துட்டு அப்படியே அள்ளி கொடுத்துலான்னு சொல்லிட்டு கோழி கூவுது டைட்டில் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு முதல் படமாக அவருக்கு கோழி கூவுது அமைந்தது முதலாவது படம. அவருக்கு இன்றைக்கி 100வது படத்தின் ஹீரோவாக என்று கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் அவர்கள் என் சம்மதி. நாங்கள்லாம் ஒரே குடும்பம் நிஜமாக கண்டா கண்ணா 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 போகிறோம் 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 போகிறோம். ஒரு ஒரு நல்ல மார்க்கமாக தான் இருக்கார் நல்லா பார்க்குறது இல்லை. ஏன் ஒரு படம் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம்மா, நீங்கள் பிரேமெல்லாம் சேர்ந்து பண்ணலாம். அந்த மாதிரி ஒரே குடும்பமாக இருக்கிறது இன்னும் பெரிய கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் உச்சக்கட்டம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இளையராஜா மட்டும்தான் மியூசிக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபேமிலியில் நாங்களே டிசைட் பண்ணோம். நாங்கள் மூணு பேர், எங்கள் அண்ணன் பாஸ்கர், எங்கள் இளையராஜா, நான் வந்து லாஸ்ட்டு கங்கைமரன். நான் வந்து பாட்டு எழுதுறது மட்டும் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைட்டில் அங்கே ஊரில் பார்க்குறோம்ல பாலும் பழமும் படம், மியூசிக் டைரக்டர் விஸ்வநாத ராமமூர்த்தி, பாடல்கள் கண்ணதாசன் அப்படின்னு வருது இல்லைங்களா, அந்த இடத்துல எங்கள் பேரை வச்சு பொருத்தி பார்க்குறதே எங்களுக்கு வழக்கம். பொருத்தி பார்த்தாக இந்த வந்த இந்த மாதிரி வரணியா அப்படின்னு சொல்லி நினச்சி எழுதுறது வழக்கம். அப்போ இளையராஜா ஹார்மோனியத்தை தொடுவதற்கு முன்னாலே நான் பேனாவை எடுத்து பாடல்கள் எழுதி அண்ணாட்ட கொடுத்து இந்த இதுக்கு ஏதாவது மெட்டு படம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்படி பழகிய பழக்கம்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நீங்கள் கொண்டாடக்கூடிய 1500 படம் மியூசிக் பண்ணி இளையராஜாவுக்கு ஆரம்பம் இந்த கங்கைமரன் தான். கங்கைமரனுக்கு முன்னால் ஒரே ஒரு பாட்டு உண்டு அவருக்கு, ஏனென்றால் அதை சொல்லாமல் இருக்கக்கூடாது, அதுதான் உண்மை. பிரதமர் நேரு அவர்கள் இறந்தபோது கவிஞர் கண்ணதாசன் ஒரு இரங்கல் பாவ் என்று எழுதியிருந்தார். அது சீரணி அரங்கத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடினார்.
அதை வந்து மறுநாள் அந்த லிரிக்ஸ் மட்டுமே பேப்பரில் போட்டாங்க, தினத்தந்தி பேப்பரில் இந்த பாடலே அவர் பாடினார் அப்படின்னு. முதன் முதலில் அண்ணன் இளையராஜா இசையமைத்த பாட்டு வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் இறந்தபோது எழுதிய கண்ணதாசன் அவர்கள் பாடலில் அதற்கு ஒரு டியூன் போட்டு பாடினார். அதுதான் ஃபஸ்ட்டு அப்படி போட்டது. கேட்டால் ஆச்சரியமாக இருந்தது. சீரிய நெற்றி எங்கே சிவந்த நல்ல இதழ்கள் எங்கே ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. தண்ணி அடிக்கலாமா? தண்ணி அடிக்கலாமா? தண்ணி தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுமா? என்னம்மா அது? கிக்கான கையிலேருந்து வந்திருக்கு. ஓகே, அப்படி ஆரம்பமே கண்ணதாசனில் தான். அப்புறமேலே அடுத்து எடுத்து பாடப்போது நான் எழுதி கொடுத்த பாடல்களைத்தான் அண்ணன் பாடினார் என்பது ஒரு ஒரு தற்பெருமையான வச்சுக்கோங்க என்னுடைய நினைவாற்றல் வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் வந்தால் இது சரித்திரமாக இருந்தாலும் இது இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கிடைச்சது எல்லாமே என்னுடைய சொந்தக்காரங்க தான். டிஎஸ் பாலையா, டிஎஸ் பாலையா அவர்களுடைய அக்கா பொண்ணு தான் நான் கட்டியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சந்திரகாந்தா அவங்களது அவங்க ஃபேமிலியிலேருந்து தான் என்னுடைய ஒய்ஃப். காதல் திருமணம் ரொம்ப நல்லா அழகாக சிவப்பாக இருப்பாங்க. என் மூஞ்சியை பாருங்கள், என் மூஞ்சியை பார்த்து என்ன லவ் அவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒரு லவ் அப்படி. அந்த டைமில் வந்து மியூசிக்கில் வாசிட்டு போகிறோம். சின்ன சம்பவம் தான், சொல்லிட்டு படத்துக்கு வந்துடுறேன். சொல்லத்தான் நினைக்கிறேன் நாடகத்துக்கு நாங்கள் மியூசிக்கு முன்னால் வந்து வாசிச்சுட்டு இருக்கிறோம். வாசித்தோன்னே என்ன என்னுடைய காதலி மணிமேகலை கதா அவங்க உள்ள கூட்டத்தை, ஏங்க இந்த ஆராதனாவிலேருந்து ஒரு பாட்டு வாசிக்க சொல்லுங்களேன் அப்படின்னோடனே, ஐயோ அவர் வாசிக்க மாட்டாருமா, அவர் சீனுக்கு தகுந்த மாதிரி தான் போவார். அடுத்த சீன் என்ன இருக்கோ அந்த சீனுக்கு என்ன பண்ணுற மாதிரி தான் அந்த மியூசிக் இருக்கும். அது அடுத்தது ஓப்பன் பண்ணும்போது அப்படி ஃபேட் பண்ணி மியூசிக் பண்ணுவார். சினிமாவில் பண்ணுற மாதிரியே அவர் பண்ணுவார் ரீர்காடே. நான் என்ன பண்ணேன், இன்டர்வல் முடிஞ்சு ஆரம்பிக்க போது எழுது முன்னால் போய் அந்த முன் வரிசையில் உட்காந்துருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட போய் வணக்கம் சார் அண்ணா அவங்க ஆ வணக்கம்ப்பா நாங்கள் மியூசிக் இந்த அண்ணனை காட்டி அவர் அண்ணா எழுதினா அவர் அவர் அங்கேருந்து வணக்கம் சொன்னார். வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம் சார், நல்லா இருக்குது தம்பி, நல்லா இருக்குது தம்பி. என்ன சரிட்டு வந்துட்டு ஒத்து உட்காந்தேன். என்னடா யார் அதுன்னு, அவர் ஹைகோர்ட் ஜட்ஜு ஆராதனா படத்துலேருந்து ஏதோ ஒரு பாட்டு வாசிங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு ஆரா நம்ம தான் வாசிக்கிறது கேட்குறாரு. அப்புறம் ஓ விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனா படத்துலேருந்து பெரு சப்பு நோக்கி ராணி கப்பு ஆயகித்து ஆயிரத்து மச்சு தானி கப்பு ஆயகித்து வாசாது தரதான் எல்லாம் கைதுனாங்க. அது பாடின உடனே பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரீனில் வந்து ட்ராமாவில் அந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீனுக்கு திறந்துட்டு ஒரு வெண்ணில் அப்படியே எட்டி பார்த்து எட்டி பார்த்து சூப்பர்னு, ஐயோ இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் காதலுக்காக ரயில் காடிங்க அப்போவே வாசித்தவர் இளையராஜா அப்படி வளர்ந்தாங்க. இல்லை நிஜம்தான், நிஜம்தான். யாரோ ஃபோன் பண்ணுறாங்க யாராவது ஒருத்தர் சரி விடுங்க. அப்படி என் காரணத்துக்காக வாசித்த இளையராஜா அவர்கள் இன்றைக்கு எத்தனை படம் பண்ணிருக்கார். இது நடக்கலைன்னா இது நடந்திருக்குமா? நடந்து போச்சு, அதனால இப்போ நடக்குது, அதனால் மாதிரி சொல்ல முடியாது. இதுதான் நடந்தது. அதற்கப்புறம் பார்த்தா சேர்ந்த சேர்க்கைகள் இல்லை. எதற்காக சொன்னேன்னா, ஃபிலிம் ஆர்டிஸ்ட் குடும்பம் எம்என் ராஜம் அவர்கள் எங்களுக்கு சொந்தக்காரங்க, ஏஎல் ராகவன்லாம் எனக்கு சொந்தக்காரங்க. அந்த மாதிரி சினிமா குரூப்லேயே அவங்க வீட்டில் தான் பொண்ணு எடுத்திருக்கோம் கார்த்திக் ராஜாவுக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஒன்றாக வாழக்கூடிய கலை குடும்பத்தில் வந்து விழுந்த காரணத்தால் எங்களுக்கு சேர்ந்த சொந்தம் எல்லாம் பார்த்தீங்க சொன்னால், எங்கள் அண்ணன் பாஸ்கர், பாஸ்கருக்கு ஒரு பையன் பார்த்தி, பார்த்திக்கு கல்யாணம் பண்ணோம். சரின்ட்டு பார்த்தா கரெக்டாக தேடிக்கிட்டு இருந்த நேரத்தில் கரெக்டாக வந்த மாதிரி வந்தாங்க. மாப்பிள்ளை பார்த்து கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது. தேவ் அவர்களது வீட்டில் அவங்க பொண்ணுக்கு சங்கீதாவுக்கு எனது அண்ணன் பாஸ்கர் பையன் பார்த்தி அவர்களை கட்டி வச்சோம். அதிலிருந்து ரெண்டு பேர் சம்பந்தி தான், சம்பந்திகளாக சுற்றி கட்டுக்கிறோம். அது மாதிரி உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதைங்கிற மாதிரி உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. 101 முடிஞ்சிருக்கு, 101 இன்னும் தொடரும். அதான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதான் அதான் அர்த்தமாக வரும்.
ஆக இந்த படத்தில் வந்து பாட்டெல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. அது இந்த ஓல்டு ஸ்டைலில், அவங்க ஸ்டைலில், அவங்க காலத்திலிருந்த ஸ்டைலில் போட்ட ஃபஸ்ட் சாங்கு. வாணிஜெயராமம் பார்த்தோன்னா கொஞ்சம் மனசில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக வருத்தமாக இருந்தது. எல்லா சிறியக்கா தான் கரெக்டாக பாடுங்க, ஆட்ட பாட்டெல்லாம் ஆட்ட பாட்டெல்லாம்னு அந்த வாயை திறந்து பாடுவாங்க அவங்க, அதுதான் அவங்களுக்கு அடையாளம். இவங்க நல்ல மெல்லிச மெல்லிகை என் மன்னன் மயங்கும் அப்படி அமைதியாக பாடுவாங்க. ரெண்டையும் கொண்டு வந்து ஒரு அடி தூள் பண்ணுற ஒரு ஆளையும் சாஃப்டாக பாடுற ஆளையும் கொண்டு வந்து வச்சு அதை ஆரம்பிச்சிங்களே, அதே வந்து ரொம்ப அற்புதமான ஓப்பனிங், ரொம்ப நல்லாயிருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்ட் பண்ண சம்பத் தான் எங்களுக்கு அண்ணாக்கிளியில் ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர், அவர் வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணுறாருங்கும் போது அது எல்லாம் சேர்ந்தே வந்தது வருது பாருங்கள். அதுக்கப்புறமேலு செகண்ட் சாங்கு பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா. இந்த நாலு பேர் அஞ்சு பேர் மட்டும் ஆடினாங்க, அஞ்சு பேர் மட்டும் ஆடினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அது ஒரு மாதிரியாக இருந்தது. இல்லைம்மா இல்லை ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் ரீவைண்ட் ஆகி அந்த ஷார்ட்லாம் போகுமேன்னு பார்க்குறதுக்காக சொல்கிறேன் நான். நல்லா இருந்தது. அதுக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் நல்ல காஸ்ட்யூமர் ரொம்ப, ஏன்னா படத்தில் சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் சிக்கனமாக பண்ணியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அவங்க, அதனால் அதுக்காக அவங்க பண்ணதான். மற்றபடி தப்பாலாம் நம்ம எழுதக்கூடாது. ஆக நிஜம் ரொம்ப நல்ல என்டர்டெயின்மெண்ட் வேணும் இல்லையா நமக்கு. இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கோம், இன்னும் நான் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேச வேண்டியிருக்கு. பேசலாமா இல்லை முடிச்சுக்கலாமா? அப்படி எல்லா விஷயங்களையும் சேர்த்து அறுத்து ஒரு மெலடி சாங்கு ரொம்ப நல்லா இருந்தது. டுவெட் சாங்கு எடுத்த விதமும் நல்லா இருந்தது, அதை எடுத்து ரெக்கார்ட் பண்ணிய விதமும் நல்லா இருந்தது. பாடியவர்களும் மிகச்சிறப்பாக பாடியிருக்கிறார்கள். ஆக எல்லா மொத்தத்துலேயும் நீங்கள் போட்ட பாடல்கள் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. நான் இந்த மாதிரி வரும்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா தான் தோணும், இப்படி நம்ம வந்து ட்ரெய்லர் போடுறோமே, இதில் ஹீரோ காட்டுறோம் ஹீரோயினை காட்டுறோம், அவங்க நெருக்கமாக நடித்த ஒரு அழுகுற சீனோ இல்லை ரெண்டு பேரும் அப்படி கொஞ்சிக்கிற மாதிரி காதலில் கொஞ்சி அப்படி அப்படி எல்லாம் பண்ணுறது எப்படிமா, காதலில் கொஞ்சி அப்படி வைக்கப்படுறது அப்படி அந்த மாதிரியோ போட்ட ஒரு சின்ன ஒரு ஷார்ட்லாம் போட்டோம்னா ஓ இவங்க எவ்வளோ அழகாக புதுசாக நடிச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் வரும். ஆக இருக்குல்லவா அந்த மாதிரிலாம் போடணும் போட்டால் தான் நம்ம ரசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, எங்கள் ஊர் மாப்பிள்ளை ஆர்வி உதயகுமார் அவர்கள் இப்படி தான் பிடிச்சாரோ எங்கள் ஊரில் வந்து கபக்குன்னு, ஆனால் அருமையான ஃபேமிலி எங்களுக்கு வந்து கணேசன்னா வந்து ரொம்ப அவ்வளோ மிகச்சிறப்பானவர். அவர் பாட்டை பையிலே அண்ணா பாவலர் எழுதின நாடகம் அதுக்கு மியூசிக் பண்ண சொல்லிட்டார் எங்களை, ஏன்னா அதுக்கு முன்னால் நாங்கள் பாட்டெல்லாம் எழுதிட்டோம்ல, பாட்டெல்லாம் எழுதிட்டு பாடியாச்சு, அதனால் இளையராஜா மியூசிக் பண்ண சொல்லி இசை ராஜா பாட்டு கங்கை அமரன் அமர்சிங் சொல்லி போட்டு அந்த டைட்டில் வந்து இதை பார்த்துட்டு நாங்கள் குறை குஷி, ஐயோ ஸ்க்ரீனில் நம்ம பேர் வந்துச்சுன்னு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறது இங்கே வந்து அந்த ஸ்க்ரீனில் வரணும்னு. அதுக்கு ஆரம்பமாக எங்களுக்கு அமைந்தது எல்லாமே முன்னாலே இதே மாதிரி அமைந்திருக்கு. அதே மாதிரி என் கனவும் நினைவும் இசையேன்னு பிறந்ததுலேருந்து கூடவே வாட்சு அப்பா வாசிக்கும் போது பக்கத்தில் உட்காந்து கேட்டு எப்படி கை மாற்றுறாங்க எப்படி டியூன் பண்ணுறாங்க, அந்த டியூன் இப்படி இருந்துச்சு இந்த டியூன் எப்படி இப்படி இருக்குது, அப்பா இதுக்கு எப்படி போடணும் அதுக்கு எப்படி போடணுங்கிற கற்றுக்கிற பள்ளிக்கூடமாக நீங்கள் ஒர்க் பண்ணது உங்கள் அப்பாட்ட. பெரிய அருமையான வாத்தியார் உங்களுக்கு கிடச்சிருக்காரு, இல்லைன்னா இப்படி வந்திருக்க முடியாது. அதுக்கு தான் பக்கத்துலேயே பார்த்து சித்தப்பா பண்ணுறது பெரியப்பா பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அப்படியே இன்றைக்கி வேலை செஞ்சது வந்து உங்களுக்கு ஒரு கல்லூரிக்கு தனியாக போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் உங்கள் வீட்டிலே ஒரு இசை கல்லூரி அமைந்து விட்டது. அந்த இசை கல்லூரினால் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. நிஜமாக சொல்லணும்னா பெற்றோர்களை மறக்கவே முடியாது. பெற்றோர்களை அவங்க நான் அம்மா அப்பா எல்லாம் பார்த்துருக்கேன், நானும் பார்த்துருக்கேன், உங்களை நீங்களும் உங்கள் அம்மா அப்பாவை மறக்க முடியாது நிச்சயமாக. நாங்களும் நாங்கள் இசையமைக்கிறது காரணமே எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா சொல்லி தான் நாங்கள்லாம் அப்பா என்னப்பா கேட்ட பாட்டே போட்டுட்ருக்கீங்க, நான் கேட்ட பாட்டா என்னது, ஆமாம் இந்த கேட்ட பாட்டை இதுவரையும் ரேடியோவில் போட்ட பாட்டை தான் வாசிச்சுட்ருக்கீங்க, நான் என்னடா இது இந்த சம்பவத்தை பண்ணிட்டு பேசிட்டு முடிச்சிடறேன் ரொம்ப நேரம் ஆகாது, இப்போ என்னடா எப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு தான். அப்போ சரி அம்மா புது பாட்டு கேட்குறாங்க போருக்கன்ட்டும் எங்கள் ஊர் பக்கத்தில் கம்பம்னு ஒரு ஊர் இருக்குல்லையே அங்கே தான் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற மைக் செட்காரங்க எல்லாம் சேர்ந்து புதிய ரெக்கார்ட்ஸ் வாங்குறதுக்கு வருவாங்க. அப்போ தான் வெள்ளிக்கிழமை வந்து புது பாடம் என்ன ரிலீஸ் ஆகுதோ ரெக்கார்ட்ஸ் வைப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போய் அவங்க போடுவாங்க. அந்த மாதிரி போனோடனே நாங்கள் அந்த ரெக்கார்டு வாங்க முடியாது, அதனால் அந்த போகிற இடத்துல எதோ எழுதி ஒரு இது வருது. எனக்கு இல்லை ஃபோன் நம்பர் ரைட். ஓகே, அப்போ போய் கேட்க போனபோது அங்கே போடுறாங்க கல்லி பெண்ணை
மெல்ல மெல்ல தென்றல் தாளாட்ட கடலின் அலைகள் ஓடி வந்து காலை நீராட்ட எழுந்த இன்பம் என்ன எண்ணம் ஏங்கும் ஏக்கம் என்ன இந்த பாட்டை போடுறாங்க. இது அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு பத்து பாட்டு வந்திருக்கோம், பத்து பாட்டை மாற்றி மாற்றி போடுறோன்னு அன்றைக்கி ஃபுல்லாக இருந்து இந்த பாட்டை கற்றுக்கிட்டு அன்னைக்கு சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு திண்ணை இருக்கும், அந்த திண்ணையில் நாங்கள் பாடுறது பழக்கம். ஏன்னா அந்த பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது பழக்கம். அப்போ சும்மா இருக்கவங்களாம் அங்கே வந்துடுவாங்க, துளியிலே ஆட வந்த சீன் மாதிரி வந்தவங்க சாதம் ஊட்டிகிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் படுத்துட்டு கேட்டிருப்பார், ஒருத்தவங்க வெத்தலை போட்டு இடிச்சுட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி அந்த ஊரே திரண்டே எங்கள் வீட்டுக்கு சாயங்காலம் வந்துடும் கச்சேரி கேட்கலான்னு. அப்போ அன்றைக்கி அந்த பாட்டை எங்கள் அம்மாவுக்காக இன்றைக்கி இந்த பாட்டை நாங்கள் வாசிக்கிறோம்னு சொல்லிட்டு முத்துக்குள கண்கள் பாடுறோம். பாடி முடித்தோடனே எல்லாம் எல்லாம் வரையான்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க. போனோடனே அம்மாட்ட போய், அம்மா எப்படி மாறிச்சுன்னா, அட போப்பா இதை தான் நேற்று சிலோன் ரெட்டையில் போட்டானப்பா அப்படின்ட்டாங்க. ஐயோ ஐயோ என்ன கேட்குறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் எழுதின பாட்டை அண்ணாண்ட்ட கொடுத்து இது ஒரு மெட்டு போட்டு பாடுன்னா, அந்த பாட்டு வந்து மூன்று தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி, முத்தமிழின் சங்கமமும் முருகனுக்கு கட்டிலடி, நன்று சொன்ன தலைவனுக்கு நாடெல்லாம் கோவிலடி, நாளும் அந்த கோவிலிலே நல்ல நாள் கோலம் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி எங்கள் அண்ணாட்ட போய் கொடுத்து இதுக்கு ஏதாவது மெட்டு போடேன் அப்படின்னு. நான் மெட்டா எப்படி விடுறா என்னென்னு அதான் அதுக்கு போட்ட இல்லை கண்ணதாசன் பாட்டு அந்த மாதிரி ஏதாவது டியூன் போடுன்னா சரின்ட்டு பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன பண்ணார், நல்லா கேட்டுங்க, எங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு தந்தது அங்கேருந்தே ஆரம்பிச்சிருக்கு. மூன்று தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி, முத்தமிழின் சங்கமமும் முருகனுக்கு கட்டிலடி, நன்று சொன்ன தலைவனுக்கு நாடெல்லாம் கோவிலடி, நாளும் அந்த கோவிலிலே நல்ல நாள் கோலமடி. நான் மெட்டு போட்டார். அன்னைக்கு சாயங்காலம் இந்த பாட்டை வாசிக்கிறோம். வாசி முடிஞ்சோட கண்ணா ராசா இந்த மாதிரி தான்ப்பா கேட்ட பாரு, எங்கேயும் கேட்காத ஒரு புது பாட்டை வாசிக்கலை. அதுக்கப்புறம் தான் அம்மா டேஸ்ட் தெரிஞ்சு புதிய பாடல்களை உருவாக்குறோம். நாங்கள் இசையமைப்பாளர்கள் ஆனதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா தான். அது உண்மையான ஒன்று. எங்கள் அண்ணன் பாவில் வரராஜனே மறக்க முடியாது. அந்த மாதிரி இந்த இசை சொந்தங்கள் வந்து உறவுகளாக அமைந்ததுகள் எல்லாமே இசையின் சம்பந்தமாக அந்த உறவு விட்டு போகாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வளர்ச்சியை பார்த்து நாங்கள் மகிழ, எங்களை பார்த்து அவர்கள் மகிழ, எல்லா சந்தோஷத்தின் உச்சியிலே ஊஜலாடி கொண்டிருக்கிற நேரத்தில் பிள்ளையின் 100வது படத்திற்கு அப்பா வந்து தாமதங்கி வந்து நடத்தியது ரொம்ப அற்புதமான விஷயங்கள். எனக்கு ஒரே ஒரு ஆசை, ராமகிருஷ்ணன் அம்மாட்ட வந்து அவங்க நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சியில் வரணும். எனக்கு சில புகார்கள் இருக்குது. இல்லைம்மா இது 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 இல்லைம்மா இது இல்லைம்மா நிஜமாகவே எனக்கு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கேன். அதனால் நான் ஒரு நாளாவது நீங்கள் ஒரு கால் ஷீட் எனக்கு கொடுத்தீங்கன்னா அதை நான் சொல்கிறேன், அங்கே சொல்கிறேன், அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஆகையால் அவர்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நிச்சயமாக. அதில் எனக்கு ஆறாது இல்லைன்னா என் மனசில் இருக்கிறத நான் அங்கே கொட்டலைன்னா ஆறாது. ஆகவே சீக்கிரம் வந்திருக்கேன், சும்மா வந்துருப்போம். ஆனால் இந்த பிரச்சனைக்காக வரலையம்மா, இப்போ பிரச்சனையும் ஆகி போச்சுமா, கொஞ்சம் அதை கொஞ்சம் சரி பண்ணி தருமாறு கேட்டுக்கொள்வது. ஆகவே இது நல்ல நகைச்சுவைக்காக மட்டுமல்ல, இந்த படமும் இதே மாதிரி சென்டிமெண்ட்டு எல்லாம் சேர்ந்து கலந்து இருக்கும். மிக அற்புதமாக இருந்து இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இறைவன் அருளால் எல்லாரும் இன்றைக்கு ஒன்றாக உட்கார்ந்து அதை அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமை குரு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு இது 100வது படம் அல்ல, இது 100 தாண்டி 101வது படத்துக்கு இன்னும் பெரிய விழாவெல்லாம் எடுக்கணும். அதில் தொடர்ந்து 200, 300, 400 அவர் எடுத்திங்கன்னா அவர் வந்து 500, 700 படம், 500, 700 படம் பண்ணிருக்காரு. நான் வந்து நான் 167 படம் மியூசிக் பண்ணிருக்கேன். டைரக்ஷன் ஒரு 17 படம் பண்ணிருக்கேன். பாட்டு ஒரு 3000 பாட்டு வரைக்கும் எழுதியிருக்கேன். ஆகவே இப்படி வளர்ந்து கொண்டே தான் போகும் எங்கள் வாழ்க்கை தொடர், இதே மாதிரி தான் போகும். வந்து கலந்து கொண்டவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் கைதிட்டவர்களுக்கும் கழிக்கத்தாழாமல் இருக்கிறவர்களுக்கும் உனக்கும் ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு ரொம்ப, ஏன்னா நீங்கள் இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப